சாக்ஷி நாயகேஸ்வரர். பரமசிவனும் தமிழ்நாட்டு ஸ்தலங்கள் இரண்டில் சாக்ஷி சொல்லி அவற்றில் ஒன்றில் சாக்ஷி நாயகேஸ்வரர் என்றும் மற்றதில் சாக்ஷி நாதேஸ்வரர் என்றும் பெயர் பெற்றிருக்கிறார். ரெண்டுமே தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கும் ஊர்கள்தான். சாக்ஷி நாயகேஸ்வரர் இருப்பது அவலிவன நல்லூர். வளவள என்று இதென்ன பெயர் என்று வேடிக்கையாயிருக்கிறதா? அவள் இவள் நல்லூர் என்பதுதான் சந்நிதியில் அவள் இவள் நல்லூர் நல்லூர் என்றாகி இருக்கிறது. அவள்தான் இவள் என்று சுவாமியே சாட்சி சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை தீர்த்து வைக்கும் பாக்கியத்தை பெற்ற நல்ல ஊர் அவள் இவள் நல்லூர். நீடாமங்கலத்திலிருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் சாலியமங்கலம் என்ற ஊர் வரும். அதற்கு வடகிழக்கில் அந்த ஊர் இருக்கிறது. காவேரியின் தென்கரையில் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் அது சரியாக 100வதாகும். அப்பர் சம்பந்தர் இருவரும் பாடிய ஸ்தலம். அந்த ஊரில் ரொம்ப காலம் முந்தி ஒரு குருக்கள் இருந்தார். அவருக்கு 2 பெண்கள். அந்த 2 பேரும் ஏறத்தாழ ஒரே ஜாடையாக இருப்பார்கள். ஆதிசைவர், சிவாச்சாரியார், சிவபிராமணர் என்றெல்லாம் சொல்கிற தங்களுடைய குருக்கள் ஜாதி பிள்ளைகள் 2 பேருக்கு 2 பெண்களையும் அப்பாக்காரர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பெரிய மாப்பிள்ளை காசி யாத்திரை போனார். கல்யாணத்தில் ஊஞ்சலுக்கு முன்னாடி போகிற உளவளாக்கட்டை காசி இல்லை, யாத்திரை இல்லை, நிஜமான காசி யாத்திரை. அந்த நாளில் அந்த யாத்திரை முடித்து திரும்ப பல வருஷங்கள் பிடிக்கும். அப்படி அவர் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தார். வேட்டகத்துக்கு வந்தார். இதற்கு நடுவில் என்ன ஆயிருந்ததென்றால், அவருடைய பத்னியான குருக்களின் மூத்த பெண்ணுக்கு பெரியம்மை போட்டி பிழைத்ததே புனர்ஜென்மமாக அவள் உயிர் தப்பினாள். ஆனால் உக்ரமான அம்மை அவளிடம் கைவரிசையை காட்டிவிட்டது. முகமெல்லாம் பொழிந்து தள்ளி கண்ணை நொள்ளையாக்கி அவள் நிறமும் கருத்து தலைமயிர் கொட்டி குரூபமாகும்படி பண்ணிவிட்டது. காசி போய் திரும்பிய பத்தி, நாம் கல்யாணம் பண்ணி கொண்ட அவள்தானா இவள் என்று அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பெண் உருமாறியிருந்தாள். இந்த அனர்த்தம் போதாதென்று இந்த சமயத்தில் இளைய பெண்ணும் புத்தகத்திலிருந்து பிறந்தகம் வந்திருந்தாள். காலப்போக்கில் அவளுடைய ரூபத்தில் ஏற்பட்டிருந்த மாறுதல்களால் அவள் அக்காக்காரி அழகாக இருந்தபோது எப்படி இருந்தாளோ அப்படியே அசலாக ஆகிவிட்டாள். கற்பனையாக விஞ்ஞாசம் பண்ண தெரிந்த கதாசிரியர்கள் இங்கே பொருத்தமாக சேர்த்து கொள்ளலாம். ஆதியிலே அக்கா இவளை விட சிவப்பு, இப்போது அவள் கருத்து போக இவள் சிவந்து விட்டாள். ஆதியில் அவளுக்குத்தான் தலைமயிர் ஜாஸ்தி, அவளுக்கு கொட்டி போன இப்போதானால் இவளுக்கு அடர்த்தியாக வளர்ந்திருந்தது என்றெல்லாம். ஆக மொத்தத்தில் காசி யாத்திரை முடிந்து வந்தவர் தன் பத்னியை பத்னி இல்லை என்று நினைத்த அனர்த்தத்துக்கு மேல் மச்னியை பத்னி என்று நினைக்கும்படி ஆயிற்று. வைசூரியில் விரூபமானவள் மச்சினிதான். அவளை புக்ககத்தினர் தள்ளி வைத்து விட்டிருக்க வேண்டும். அவளையே இப்போது தன்னுடைய வேட்டகத்தினர் தன் பத்னி என்று சொல்லி தலையில் கட்ட பார்க்கிறார்கள் என்று அவர் நினைத்து விட்டார். வாஸ்தவமான பத்னியை ஏற்க மாட்டேன் என்று மறுத்து பத்னி இல்லாதவளிடம் பாத்தியதை கேட்டார். ஊரார் எத்தனை சொல்லியும் அவர் கேட்கவில்லை. பரம்பரையாக அர்ச்சனை செய்யும் குடும்பத்தில் வந்து பகுகாலமாக அர்ச்சகராக இருந்து வரும் மாமனார்காரர் பக்கம்தான் அந்த ஊரே பேசும் என்று முடிவு பண்ணிவிட்டார். அதனால் அவர்கள் சாட்சியத்துக்கு அவர் ஒரு மதிப்பும் தரவில்லை. மாமனார்காரர் தான் எத்தனையோ வருஷங்களாக 6 காலமும் பூஜை பண்ணி வரும் கோவில் சுவாமிதான் இப்போது சாட்சிக்கு வரவேண்டும் என்று நெஞ்சுருகி பிரார்த்தனை செய்து கொண்டார். சந்நிதிக்கு எல்லாரையும் அழைத்து வாரும், யாம் உண்மை உரைப்போம் என்று அசரீரி கேட்டது. அப்படியே மாப்பிள்ளை பெண்கள் எல்லாரையும் குருக்கள் அழைத்து வந்தார்.
சுவாமியும் சொன்னபடியே மாப்பிள்ளையிடம் அம்மை வார்த்து குரூபமாயிருந்த பெண்ணை காட்டி, ஆதியில் நீ யாரை அக்னி சாட்சியாக கல்யாணம் செய்து கொண்டாயோ அவள் இவள்தான் என்று சொன்னார். கருணாமூர்த்தி ஆகையால் அவர்கள் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் அந்த பெண்ணிடம் சொன்னார். வைசூரியால் கொடுமைப்பட்டதோடு பத்தியிடமும் சிறுமைப்பட்டு மனஸ் ஒடிந்து போயிருந்தவளிடம் சொன்னார், இந்த கோவில் திருக்குளத்தில் முழுகி எழுந்திரு, குரூபம் போய் முன்னை விட ரூபவதியாவாய் என்று வரம் கொடுத்தார். அப்படியே நடந்தது. மாப்பிள்ளை நிஜ பத்னியை ஏற்றுக்கொண்டார். அசம்பாவிதம் நேராமல் அந்த அர்ச்சக குடும்பம் சுவாமி சாட்சியால் க்ஷேமமடைந்தது. அந்த சுவாமிக்கு சாட்சி நாயகேஸ்வரர் என்றே அதற்கப்புறம் பேராகிவிட்டது. இந்த வரலாறு அந்த ஆலய கர்ப்பகிரகத்திலேயே சுவாமிக்கு பின்பக்க சுவரில் சில்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது.